Assalamu alaikum, welcome to Spices and Sweets. Christmas celebrate பண்ற எல்லா வியூவர்ஸ்க்கும் மேரி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த விண்டர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். அதை வந்து ஃப்ரூட் ஜூஸில் ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ஹாஃப் கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அரை கப் ட்ரை ஆப்ரிகாட், இல்லைன்னா நம்மள்ட்ட எந்த ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் கோல்டன் ரேசின், அரை கப் கேண்டிட் ஃப்ரூட், ஒரு கப் கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காவை 1/2 கப் சுகரோட பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதோட சூடான தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் பட்டரை பீட் பண்ணிக்கிறேன். முட்டை எடுத்துக்கணும், ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கணும். முட்டை வந்து கோல்டாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சுகர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். Thank you.
இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ரா, ஆற வச்ச சர்க்கரை சிரப், அரை டீஸ்பூன் ஆரஞ்சு அண்ட் லெமனோட தோலை சீவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். அரை கப் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், முந்திரி பாதாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம இப்போ ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிப்போம், ஜூஸோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் மிக்சர் ரெடியான பிறகு ஒரு ரெக்டாங்கிள் டின்னில் பட்டர் தடவி அந்த மிக்சரை இதில் மாற்றி வச்சுட்டு 40-50 மினிட்ஸ்க்கு 200 டிகிரிஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடியானதும் அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு சர்விங் பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். டெக்கரேஷனுக்கு சுகர் டஸ்ட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.